Hi students, welcome to our channel. நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த செவன்த் லெசன்குரிய ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பார்ட் த்ரீ. நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். நீங்கள் இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்கலை அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த தேர்ட் பார்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு தனியாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக நம்ம வீடியோ போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து ஒரே வீடியோவில் ரெண்டு பேருக்குரிய டீட்டெயில்ஸ் இருக்கும், இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு இந்த வேதி வினை வேகவியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஏற்கனவே என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணப்பே நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை ஜஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணலாம். என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் என்ன அப்படின்னா இந்த வேதி வினை வேகவியல் என்பது வெப்பநிலை அல்லது அழுத்தம் செறிவு போன்ற கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளின் வேதி வினைகளின் வேகம் மற்றும் அவைகளின் வினை வழிமுறைகளை பற்றி கற்றறிவதாகும். அதாவது எவ்வளோ வேகத்தில் இந்த ஒரு வினை நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வேதி வினை வேகவியல் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேதி வினை, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த ஒரு வேதி வினையின் வினை வேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான், அதாவது வீதம் அல்லது ரேட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, அந்த ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கே தெரியும் ஒரு வினை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் வினைப்படு பொருள் அதுக்கப்புறம் வினை விளைபொருள் இருக்கும், கரெக்டாக. இங்கே எது வினைப்படு பொருள், ஏ அப்படிங்கிறதா வினைப்படு பொருள், பி அப்படிங்கிறது வினை விளைபொருள். இந்த ஏ பியாக மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில், இந்த வீடியோவில் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்க போதும், அதான் இந்த T1 T2லாம் கொடுத்துருக்காங்களே, இதுதான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செகண்டு பார்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து என்ன பார்த்தோம் இந்த லெசனில் அப்படின்னா வினை வேகத்தின் அழகு. அதுக்கு முன்னாடி இந்த வினை வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தாங்களா, இதுதான் என்னது அந்த ஃபார்முலா, வினைப்படு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் வகுத்தல் நேரத்தில் ஏற்படும் மாற்றம். செறிவினானது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா ஏ என்னவாக மாறுது, பியாக மாறுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏ எத்தனை இருக்குது, அஞ்சு ஏ இருக்குது. இந்த அஞ்சு ஏ என்ன ஆக போகுது, அஞ்சு பியாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அஞ்சு ஒவ்வொன்றா தான் என்ன பண்ண போகுது, இந்த பக்கத்தில் மாறப்போகுது. அப்போ இந்த செறிவு என்னாகவும் குறைஞ்சிட்டே இருக்கும், ஏயோட செறிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், பியோட செறிவு என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த குறைதல் எவ்வளோ தூரத்துக்கு மாற்றம் ஏற்படுது இந்த செறிவில், அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வினைப்படு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை நேரம், இந்த அஞ்சு இந்த அஞ்சாக மாறுறதுக்கு எடுத்துக்கிற நேரம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, எப்படி நேரம் வந்து மாறுபடுது, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கீழே போட போகிறோம். சரியா, அதுதான் வினைப்படு பொருளில் செறிவில் ஏற்படும் மாற்றம் பை நேரத்தில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு. அதை எப்படி ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெல்டா ஏ பை டெல்டா டி அப்படின்னு. இதில் முன்னாடி ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த வினைப்படு பொருள் என்னாகுது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ குறைஞ்சிட்டே வரனால நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் சைன் போடுறோம், அதாவது நெகட்டிவ் எதிர்குறி நம்ம போடுறோம். சரியா, ரைட், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், உங்களுக்கும் எல்லாம் தெரியும். இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தது என்ன அப்படின்னா சராசரி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினை வேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து அதுக்கடுத்து செகண்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வேக விதி, இதுதான் ரொம்ப முக்கியமான, வேக விதி மற்றும் வினை வேகம் மாறலி அப்படின்னா என்ன, இந்த கே அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ரெண்டாவது வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த லெசனில் ரொம்ப முக்கியமானது அடுத்து மூலக்கூறு எண் என்றால் என்ன, மூலக்கூறு எண் அப்படின்னா என்ன, அது எதுக்கு, அது எது மூலமாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அது எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வேறுபாடு கொடுத்துருக்காங்களே, இந்த ரெண்டு வேறுபாடை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஜஸ்ட்டு ஒரு ரீகால்காக வினை வகை மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம், வினை வகை அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்துச்சா, இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரியும், கே என் என்ஓ பவர் எம் ஓடூ பவர் என் அப்படிங்கிறது தான் ஒரு வினை வகை, ஒரு வினை. இந்த வினையில் பார்த்திங்க அப்படின்னா என் ஈக்குவல் டு ஒன்று, எம் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு. அப்போ என் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா இது முதல் வகை வினை, எம் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னா இது இரண்டாம் வகை வினை, இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மூணுன்னு கிடைக்குதா, அதுதான் எனது மூன்றாம் வகை வினை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ
இந்த நம்பரை பொறுத்து தான் அது என்ன டைப் ஆஃப் வினை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் வினை வகை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த வினை வகைக்கும் மூலக்கூறுக்குள்ள வித்தியாசங்கள் வேறுபாடை பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ வினை வகைனா என்ன பாருங்கள், சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல். சரியா, அடுக்குன்னா என்னது, இப்போ இங்கே பவர் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபைவ் இருக்குன்னா ஃபைவ் பவர் ஸ்கொயர் நம்ம போடுறோம். அப்போ இந்த டூ தான் என்னது அடுக்கு. இந்த அடுக்கு எதை குறிக்குதோ அதுதான் என்னது வினை வகை. ஒன்று அப்படின்னா முதல் வகை, ரெண்டுனா ரெண்டாம் வகை வினை, மூணுனா மூணாம் வகை வினை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த அடுக்கை பொறுத்து தான் வினை வகை இருக்க போகுது. அடுத்து மூலக்கூறு எண். இந்த மூலக்கூறு எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதில் மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா அடிப்படை வினையில். அடிப்படை வினைங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படை வினையில் இடம்பெறும் வினைப்படும் மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை. நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஏ இருக்குது, ஏ வந்து பியாக மாறுதுன்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து என்ன பண்ணுது, ஏ பியாக மாறுது. அஞ்சு ஏ இருக்குது, அஞ்சு ஏ என்ன பண்ண போகுது, அஞ்சு பியாக மாறுது. இந்த அஞ்சுன்றிருக்கா, இந்த அஞ்சு தான் எனது இங்கே இருக்க இந்த மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை. இப்போ வெறும் ஏ மட்டும் இருக்காது, ஒரு சிலதில் என்ன பண்ணும், ஏ ப்ளஸ் பி சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம், சியாக கிடைக்கலாம். இதில் ஏ அஞ்சாகவும் பி ரெண்டாகவும் இருக்கலாம். சரியா, அப்போ என்ன பண்ணுது, அஞ்சு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னா இந்த அஞ்சு ரெண்டு ரெண்டையுமே சேர்த்தா தான் என்ன பண்ண போகுது, இது மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். எத்தனை மூலக்கூறு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த மூலக்கூறு எண் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து இந்த வினை வகை எப்படி இருக்கும் அப்படின்னா, வினை வகை பூஜ்ஜியமாக இருக்கலாமா, அல்லது பின்னமாக இருக்கலாமா, அல்லது முழு எண்களாக இருக்கலாம். பூஜ்ஜியம்னா ஜீரோவாக இருக்கலாம், அல்லது ஒன் பை டூன்னு இருக்கலாம், அல்லது ஒன்று டூவு த்ரீ அப்படின்னு என்ன பண்ணலாம், என்னவா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அடுத்து இந்த என்ன சொல்கிறது, மூலக்கூறு என்றைக்கு பார்த்தீங்களா, அது எப்பயுமே எப்படி இருக்குமா, எப்பொழுதுமே முழு எண் மதிப்பினை மட்டுமே பெறும். ஜீரோ ஏ அப்படின்னு எங்கேயாச்சும் நீங்கள் எழுதி பார்த்துருக்கீங்களா, ஜீரோ ஏ பியாக மாறுது, இது ஒரு ரியாக்ஷனா. ஏ அங்கே என்னது ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை அப்படின்னா எப்படி பி வரும், வரவே வராது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, முழு எண்கள் மதிப்பை முழு எண் மதிப்பினை மட்டுமே பெறும் எப்பயுமே. இது என்னென்னா ஒன்று அல்லது ரெண்டு மூணு ஆக்சிஜன் அந்த மாதிரி ஏதாச்சும் எப்பயுமே முழு எண்களோட மதிப்பை தான் இது எப்பயுமே பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒட்டுமொத்த வினைக்கும், ஒட்டுமொத்த வினைக்கும் வினை வகை வழங்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன பண்ண முடியும், நம்மளால் வினை வகையை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வினை வழிமுறையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறு எண் வழங்கப்படுகிறது. நம்ம பார்த்தோம் அடிப்படையின மூலக்கூறு எண்ணால் என்ன பண்ணணும், அடிப்படைன்னு பார்த்தோம்னா வழிமுறையில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறு எண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மூலக்கூறு எண் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முதல் வகை வினையை எடுத்து அதுக்கு எப்படி இந்த மூலக்கூறு எண் கண்டுபிடிக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது தொகைப்படுத்தப்பட்ட வினை வகை சமன்பாடு. ஸோ இதை இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு, அந்த சமன்பாடு ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரியாது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க, அந்த மாதிரி இல்லை. ஸோ சிம்பிளாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வினை வகை அல்லது வினை வேகம்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே ஏ பவர் எக்ஸ். அதாவது எந்த வகை வினை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்கே கே ஏ பவர் எக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். சரியா, எக்ஸுங்கிறது எதை குறிக்குது, வினை வகையை குறிக்குது. இது வந்து ஒன்றா இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், மூணு அப்படி என்னவா வேணால் இருக்கலாம். சரியா, இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல ஒன் இருக்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் வினை வேகம் அப்படின்னா கே ஏ பவர் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ பவரில் என்ன இருக்குது, ஒன் அப்படிங்கிறது. அப்போ இது என்னது, முதல் வகை வினை வகை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முதல் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் டிஏ பை டிடி கே ஏ பவர் ஒன் அப்படின்னு, எனி திங் பவர் ஒன்று என்னது நம்மளுக்கு தெரியும், அதாவது அஞ்சு பவர் ஒன்று ஈக்குவல் டு அஞ்சு. எப்பயுமே ஏதோ ஒரு எண் இருந்தால் அதோடய பவரில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் திரும்பி என்னது அதே நம்பராக தான் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஏ பவர் ஒன்றுன்னு இருக்கா, அப்போ என்ன வரும், வெறும் ஏ மட்டும்தான் வரப்போகுது நம்மளுக்கு. அப்போ டிஏ பை ஏ என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஏவை இந்த ஏவை இந்த பக்கம் கீழேயும் இந்த டிடியை இந்த பக்கம் மேலேயும் கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா, டிடி இந்த பக்கமும் இந்த ஏ இந்த பக்கமும் ரெண்டும் இடம் மட்டும் மாறியிருக்கு. ஸோ அதான் இப்போ பாருங்கள் டிஏ பை ஏ கேஏ டிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சரியா? இதுக்கு அடுத்து இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. தொகைப்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேஷன்னா ஒன்றுமே கிடையாது, இந்த ஒரு சிம்பிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுதான் என்னது இன்டகிரேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரியா? இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது இன்டகிரேஷன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், ஈஸியான ஒன்று. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இங்கே நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டிஏ பை ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏவை ஏலேருந்து ஏ ஜீரோ, ஏன்றது எல்லை சரி பண்ணது, ஏ ஜீரோவில் ஆரம்பித்து ஏல எதில் முடியுதான் ஏ அப்படிங்கிறதுல முடியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செறிவு மாறுறதுல சரி பண்ணது, இப்போ ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஏ இருக்குது இல்லை அஞ்சு ஏ இருக்குது நம்ம எடுத்துக்கலாம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல இங்கே ஏ ஜீரோலேருந்து ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. டைம் என்ன அப்படின்னா ஜீரோ, டைம் எப்பயுமே ஆரம்பிக்கிறது என்னது பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து ஏதோ ஒரு வேல்யூவில் முடிய போதும் அந்த வேல்யூ எங்கே டீன்னு எடுத்துக்க போகிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஏ ஏ ஜீரோ டி பார்த்திங்க அப்படின்னா டி ஈக்குவல் டு ஜீரோ, டி ஈக்குவல் டு டி. சரியா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்டகிரல், அதாவது இன்டகிரேஷனில் இன்டகிரல்ன்றது இந்த சிம்பல், அதாவது தொகைப்படுத்தப்பட்ட அப்படின்னு இருக்கலாம், அதில் இருக்கும் இந்த இன்டகிரல் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இஸ் ஈக்குவல் டு லேன் எக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு லேன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது ஒரு சில இதில் எப்படி ஃபார்ம்லாம் இருக்கும் அப்படின்னா இன்டகிரல் ஒன் பை எக்ஸு அதுக்கப்புறம் டிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்ம்லாம் இருக்கும், ஈக்குவல் டு லேன் எக்ஸ். சரியா? அப்போ எக்ஸை ஒன் பை எக்ஸ்ன்னு போட்டு டிஎக்ஸ் எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது, லேன் எக்ஸ்ன்றது தான் கிடைக்க போகுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகிரல் வெறும் டிஎக்ஸ், இன்டகிரல் போட்டு வெறும் டிஎக்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்க போகுது. சரியா? இப்போ இதை தான் இங்கே பேஸ் பண்ணியிருக்கு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, டிஏ பை ஏ அப்படின் இருக்கு. நம்ம இப்போ தான் பார்த்தோம் இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னா என்ன வரும், நான் சொன்னேன் இஸ் ஈக்குவல் டு லேன் எக்ஸ் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். லேன் போட்டு எக்ஸ், லேன் அப்படிங்கிறது நேச்சுரல் லாக், அதாவது என்னது இயற்கை மடக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் என்னது லேன் எக்ஸ் அப்படிங்கிறது, அது வரப்போகுது. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஏ பை எக்ஸ் என்ன எழுதியிருக்காங்க, லேன் ஏ அப்படின்னு எழுதியிருக்காங்க. டிடி நம்ம பார்த்தோம், நான் இப்போ தான் சொன்னேன் டிடி அப்படிங்கிறத இன்டகிரேட் பண்ண என்ன வரும், இன்டகிரல் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு மேலே இங்கே வெறும் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே. இதில் வந்து லிமிட் பார்த்திங்க அப்படின்னா எல்லை அப்படிங்கிறது. ஸோ அந்த எல்லை எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும். அந்த எல்லை பார்த்திங்க அப்படின்னா ஏ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏ வந்து ஏ ஜீரோலேருந்து, அதாவது என்ன சொல்கிறது ஏ ஜீரோ முதல் ஏ ஜீரோலேருந்து ஏ வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். டைம் வந்து ஜீரோலேருந்து டி வரைக்கும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஏ ஜீரோ டு டி அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா எதை ஃபஸ்ட் எழுதணும் எதை செகண்ட் எழுதணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதாவது மேலே இருக்கிறது மைனஸ் கீழே இருக்கிறது அப்படிங்கிறதான் அர்த்தம். சரியா? இங்கே மேலே என்ன இருக்குது, ஏ இருக்கா, அப்போ என்ன வரும் ஏ மைனஸ் ஏ ஜீரோ அப்படின்னு நம்ம போடணும். சரியா? அதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, லேன் இந்த ஏ என்ன பண்ணிருக்கீங்க, இந்த ஏவை இந்த ஏக்கு பதிலாக ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் லேன் ஏ, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், அந்த மைனஸ் போட்டதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏ ஜீரோவை இந்த ஏ ஜீரோங்கிற வேல்யூவை இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சரி? அதே மாதிரி டீயோட வேல்யூவும் பாருங்கள், அப்பர் லிமிட் என்னது ஃபஸ்ட்டு இந்த டீ, அதுக்கப்புறம் இந்த ஜீரோ, அப்போ டி மைனஸ் ஜீரோ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களா, இதுதான் இங்கே உள்ளது. இதுக்கப்புறம் இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், இந்த இடத்துல மேலே உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிட்டாங்க, இது மைனஸ் ஏ மைனஸ் மைனஸ் ஏ ஜீரோ அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் ரெண்டு மைனஸ் என்ன ஆகும், இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடுமா, அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஜீரோன் இருக்கும், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஜீரோ அப்படின்னு இருக்கும். இதை என்ன பண்ணலாம், நம்ம திரும்ப ஏ ஜீரோ மைனஸ் ஏ அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்ம அப்படி எழுத முடியும்ல, அதை தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, டைரெக்டாக இந்த ஸ்டெப்பில் இருந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஜீரோ அப்படிங்கிறது இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அதை நம்ம அடுத்து இதுக்கு ஒரு ஸ்டெப் அவங்க எழுதலை என்ன அப்படின்னா ஏ ஜீரோ மைனஸ் ஏ அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த லேன் அப்படின்னு இருக்குல்ல, லேனில் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், நம்ம வகுத்தலில் எழுதலாம். அந்த மாதிரி தான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ ஏ ஜீரோ பை ஏ அப்படின்னு எழுதலாம். இது எப்படி இருந்திருக்கு, ஏ ஜீரோ மைனஸ் ஏன்னு இருந்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ ஜீரோ பை ஏன்னு எழுதியிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு கேடி அப்படிங்கிறத எழுதியாச்சு. இது என்ன அப்படின்னா இயல் மடக்கையில் அமைந்திருக்கு. இயல் மடக்கைன்னு என்னது
நேச்சுரல் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் லாகில் இருக்குது. இதை என்ன பண்ணணும், நம்ம மடக்கைக்கு மாற்றணும். பத்தை அடிமானமாக கொண்ட மடக்கை, அதாவது லாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, லாக் லாகாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 2.303 ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2.303 ஆல் பெருக்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ண என்ன ஆகிடும், இந்த எல்என் போயிட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல லாக் அப்படின்றது வந்துடும். சரியா, அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு கே தான் தேவை. கேயை மட்டும் அந்த டீயை அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க, வெறும் கே மட்டும் அந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபார்மில் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, கே இஸ் ஈக்குவல் டு 2.303 பை டி லாக் ஏ நாட் ஏ ஜீரோ பை ஏ அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக உள்ள ஃபார்முலா. இதை அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து ஒய் ஈக்குவல் டு சி எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் எழுதியிருப்பாங்க. இதுவே போதுமானது. சரியா, இதுதான் இந்த முதல் என்ன சொல்கிறது, நம்ம நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு முதல் வகை வினைக்கான என்ன சொல்கிறது, தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இதுதான் இதுக்குரியது. சரியா, இதோட இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.